அண்ணன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களி ஆட்டம். இது 1900களில் பாரதியார் பாடினது. அப்புறம் 100 ஆண்டு பிறந்துச்சு. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். உன்ன கனி ஒதுங்க நிழல், உடம்புக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து, அறைய குடி அரைக்க கதவு, அழகு வேலி ஆடத்தூளி, உடம்புக்கு தைலம் தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம் எரிக்க விறகு. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், பயின்றோம் பலகை பென்சில் மரத்தின் உபயம், மறந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி பாறை மரத்தின் உபயம், எரிந்தோம் விறகு மரத்தின் உபயம். ஓ மனிதா, மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் போதி மரம்தான். இது வைரமுத்துவோட கவலை. பாரதி 100 ஆண்டுக்கு முன்னாடி பாடினா நோக்க நோக்க களியாட்டம் மகிழ்ச்சி தினம். 100 ஆண்டு கழிச்சு கவிப்பேரரசு வைரமுத்து கவலைப்படுறாரு. அவர் சொல்றாரு, மனிதன் ஆயுதங்களை அதிகம் பிரயோகித்தது மனிதன் மீதுதான். அப்போ இப்படி ஒரு மோசமான கவிஞன் கவலைப்படுகின்ற நிலைமைக்கு இயற்கையை கொண்டாந்து சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு திராவிட அரசியல்காரர்களோட பெரும் பங்கு. அப்போ இதை மாற்றி அமைக்க நம்மை பாரதி பாடியது போல களியாட்டத்திற்குள் கொண்டு செல்ல வந்திருக்கும் அமைப்பு தான் இப்போ நம்முடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி. அது அண்ணன் தலைமையிலே சீரும் சிறப்புமாக போய்கொண்டிருக்கிறது. இனி ஒரு மரத்தை அல்ல, ஒரு இலையை கிள்ளினால் கூட நாங்கள் எதை கிள்ளுவோம் என்று சொல்ல முடியாது. சூழலியல் ஒரு பெரும் சிக்கலாக மாறிக்கொண்டிருந்த காலத்தில் 1986 என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டாடுறாங்க. இந்த சட்டம் மைய அரசால அரசுகள் உரிய விதிமுறைகளை கொண்டு வரலாம்னு 86 கொண்டாடுறாங்க. ஆனா அதற்காக 94 ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க, ரூல்ஸ் பாஸ் பண்றாங்க மத்திய அரசு. அதை தொடர்ந்து அந்த அறிக்கை சரியில்லை, அந்த ஜிஓ சரியில்லை, அந்த வழிகாட்டு நெறிகள் சரியில்லை. 2006 காங்கிரஸ் அரசு ஒரு திருத்தம் கொண்டு வருது. இப்போ நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னன்னா, ஒரு சட்டம் எதுக்காக போடப்பட்டதுன்னா, இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எதுக்காக போடப்பட்டதுன்னா, நீங்கள் உங்கள் சூழலை பாதுகாத்துக் கொள்ள வழிவகை செய்து கொள்ளலாம், அதுக்கான உரிய விதிமுறைகளை துணை விதிகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அப்படி நீங்க துணை விதிகளை ஏற்படுத்தி சூழலியலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தான் அதோட அடிப்படை கோட்பாடு. அப்ப 94 எழுதப்பட்ட அந்த விதிமுறைகள், அந்த சட்டத்திற்கு ஏற்றப்பட்ட விதிமுறைகள் சூழலியலை பாதுகாக்கும் விதமா இருக்கணும் இல்லையா? 94 2006 என்ன வித்தியாசம்? சூழலியல் சிக்கல் அதிகரிச்சுதா குறைஞ்சுதா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2004 இருந்ததை விட சூழல் மாசு வந்து 2006 அதிகமாக தான் கேட்டது. அப்போ இந்த விதிகளை தளர்வு பண்ணணுமா இல்ல நெருக்கமாக இன்னும் வந்து அதை அதிகப்படியாக டைட் பண்ணணுமா, இன்னும் உறுதிப்படுத்தணுமா? ஆனா 2006 பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணையானது தளர்வுகளை தளர்த்தி யார் வேணா வந்து எப்படி வேணா வியாபாரம் பண்ணிக்கலாம், எங்க வேணா ஃபேக்டரி ஆரம்பிச்சுக்கலாம், அதுக்கான பெரிய விதிமுறைகள் இல்லை அப்படின்ற சூழலுக்கு கொண்டாந்து சேர்ந்தது. அதையும் இன்னும் தளர்த்து விதமாக, இன்னும் சூழலில் மோசமான சூழ்நிலையில 2020 என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020
இன்னும் தாழ்த்தப்பட்டது. என்னோட மிக வெந்தையான போக்கு என்னன்னா, இந்த அரசுகள் எப்படி தனிநபர்களுக்கு சாதகமாக செயல்படுவது நம்ம புரிஞ்சுக்கிட்டுதான் இதை சொல்றேன். சூழலியல் மாசு அதிகம், சூழலியல் கெடும் பொழுது மாசு அதிகம் அடையும் பொழுது சட்டங்கள் இன்னும் நெருக்கடியான சட்டங்களாக மாற்றப்படுமே தவிர சட்டங்களில் தளர்வு தேவையில்லை. அப்போ இந்த மாற்றங்கள் எதற்காக கொண்டு வரப்படுகின்றன என்றால், தனி முதலாளிகள் சாமானியன் தலையிலே மிளகாய் வைத்து அரைத்து உணவு சமைப்பதற்காகத்தான் கொண்டு வரப்படுகின்றன. அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இப்ப நமக்கு அதானி போர்த்து 800 வந்து சேரப்போகுது. இப்போ இந்த சூழலில் இந்த போர்த்து வரப்போற இடத்துல, துறைமுகம் வரப்போற இடத்துல என்னென்ன விதமான வேலைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு மனிதன் அந்த பகுதியில் வாழ்கின்ற மனிதன் வீடு வச்சிருக்கான், ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான், ஒரு விவசாயம் பண்றான், ஒரு ஆடு மாடு வச்சு, இதெல்லாம் இப்பவும் நடக்கு. நீங்க போனீங்கன்னா இந்த அதானி போர்த் பகுதியில நீங்க பார்க்கலாம். அப்ப இதையெல்லாம் ஒழித்து விட்டு முட்டை முழுதாக தனிநபர்களின் இடத்திலே இந்த நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டு இந்த பகுதி மக்கள் ஆண்டுகளாக அகப்பட்டு தெருவிலே நிறுத்தப்படப்பட்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு இன்றும் இது போலல்ல இன்னும் பல போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.